Hi viewers, welcome to Tiruchi Raja Kitchen. இன்னைக்கு முருங்கக்காய் சாம்பார் எப்படி வைக்கலாம்னு சாதாரண சாம்பார் அரைச்சு விட்ட சாம்பார் இன்னொரு நாளைக்கு வைக்கிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் எண்ணெய், கடுகு, வெந்தயம், புளி, பெருங்காயம், முருங்கக்காய், பருப்பு வேக வச்சு வச்சிருக்கேன். செய்ய ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் எண்ணெயை ஊத்திக்கணும். கடுகு கொஞ்சம் போடுறேன். கடுகு வெடிக்கட்டும். வெந்தயம் கொஞ்சம் போடுறேன். இதுல ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு வத்த மிளகாய் போட்டிருக்கேன். இத அடுப்புல போட்டு அது வேகட்டும். வெந்ததும் சொல்ல துவரம் பருப்பு வேக வச்சு ஒரு கப்புல வச்சிருக்கேன். அத போடுறேன். நல்லா வேகட்டும். வெந்ததும் சொல்ல இப்பா இந்த புளி கரைச்சி வச்சிருக்கேன்ல அதை ஊத்துறேன். ஊத்திட்டு கருவேப்பிலை புளி வச்சிருக்கேன் அதை போடுறேன். கொஞ்சோண்டு பெருங்காயத்தண்ணி, தேவையான அளவு உப்பு, சாம்பார் பொடி 1/2 டீஸ்பூன். இது நல்லா கொதிச்சதும் காட்டு. முருங்கக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் திருச்சி ராதா கிச்சன்கிற இடத்துல போய் வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணினாதான் உங்க மொபைல்ல நோட்டிபிகேஷனா நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷனா வரும். நன்றி, வணக்கம்.